மட்டன் குஸ்காவா. என்னடா மலையில பேசுறேன்னு பாக்குறீங்களா? மலேசியால இருந்து ஒரு பேக்கேஜ் அப்படியே கொண்டு வந்து இங்க உங்ககிட்ட செய்தியா இருக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 6th வந்து மலேசியால நட்சத்திர கலை விழான்னு தமிழ் சினிமா சார்பில் ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதுக்காக ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து நேற்று கிளம்பி போயிட்டாங்க. இன்க்ளூடிங் நம்ம ரஜினி சார், கமல் சாருமே போயிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 480 பேர் போயிருக்காங்க நட்சத்திர கலை விழாக்கு. இதுக்காக வந்து மலேசிய கவர்மெண்ட் வந்து ரூபாய் 250 கோடி மதிப்புள்ள ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறதா நமக்கு செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சன் டிவி வந்து 20 கோடி ரூபாய்க்கு சேட்டலைட் ரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த நட்சத்திர கலை விழா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 6th அன்னைக்கு 11 to 11, அதாவது காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அங்கே ஒரு நிறைய கலை நிகழ்ச்சி ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக கிரிக்கெட், ஃபுட்பால், டான்சஸ்ஸு, காமெடி ஸ்கிட்ஸ், அந்த மாதிரி நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. முக்கியமாக 2.0 ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு அங்கே சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இத்தனை பேர் வந்தாலும் இவ்வளோ காமெடிஸ், இவ்வளோ டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நடந்தாலுமே வந்து மலேசிய மக்கள் வந்து ரொம்பவும் எதிர்பார்த்துருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவோட ஜாம்பவான்ஸ் நம்ம தல தளபதி தான். அவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து ரொம்பவும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கல. அது ஏன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தலா அஜித் குமார் வந்து இதில் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறத பற்றி பார்த்துடலாம். தலா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை சங்கத்திலிருந்து நடக்க கலை நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் வேற எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ ஆடியன்ஸ்க்கோ வந்து போய் கலந்துக்கவே மாட்டார். இன்க்ளூடிங் அவரோட படத்துக்கே வந்து ஆடியன்ஸ் நடத்த மாட்டார். அந்த மாதிரி பாலிசி நம்ம தலைக்கிட்டதுக்கு. இது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்திலிருந்து கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபண்ட் டொனேஷன் கேட்டாங்களோனா தலை தான் வந்து முதலாளர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் வந்து சார்பாக வந்து ஏதாச்சும் தமிழருக்கான ஒரு போராட்டமாகவோ ஏதாச்சும் ஒரு போராட்டம் இருந்தாலுமே வந்து முதலாளர் வந்து நம்ம தலை தான் நிற்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து நடிகர்களுக்குள்ளே வந்து யாராச்சும் இறந்துட்டாலோ அவங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம தலை தான் முதலாக வருவார். இன்க்ளூடிங் நம்ம அம்மா ஜெயலலிதா இறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் பட ஷூட்டிங்கில் பல்கேரியில் இருந்தார். அந்த அம்மா இறந்ததை பார்க்குறதுக்காக வந்து 17 hours வந்து ஷூட் முடித்து ஃப்ளைட்டில் 2 ஃப்ளைட் மாறி இங்கே வந்து சமாதியில் வந்து பார்த்தாரு. அதனால தான் வந்து இன்றைக்குமே அவர் தலையாக இருக்கிறார். அடுத்ததான் நம்ம தளபதி ஏன் இந்த ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணலங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக தளபதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சினிமா ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் வந்து போய் அட்டன் பண்ணிடுவார். அதில் வந்து அவரோட ஸ்பீச்சை பார்க்குறதுக்குனே தனியாக ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க. அதுக்காகவே வந்து அவர் போய் ஃபேன்ஸுக்கு நிறைய ஸ்பீச் கொடுக்கணும்னு அதில் போவார். ஆனால் இந்த நடிகர் சங்கம் அணி இருக்குல்ல, இந்த விஷால் அணி, இவங்க பொறுப்பேற்றதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கத்தோட ஒட்டு மொத்தமாக அந்த ஃபங்க்ஷன்ஸோ இதுக்கோ வந்து அவர் போகிறதே எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டார். இன்க்ளூடிங் ஒரு போராட்டம் நடத்தினாங்க நடிகர் சங்கத்துலேருந்து இந்த அணி ஏற்றதுக்கப்புறம். அதில் வந்து அஜித் சாரே வந்தார், ஆனால் விஜய் சார் அதுக்கு வரல. அவர் தனியாக மெரினால தான் போய் போராட்டம் பண்ணார். இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணி வந்ததுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும், இந்த நட்சத்திர கலை விழா ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் சார் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னு தெரியல. ஒரு வேளை நம்ம தலை மாதிரியே நம்ம தளபதியும் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறது வந்து அவாய்ட் பண்ணுறதா கூட இருக்கலாம். என்னதான் இருந்தாலுமே நம்ம தலை தளபதி ரெண்டு பேருமே போகாது வந்து மலேசிய மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான். வி டாக் இஸ் சப்ஸ்கிரைப். ஐ மணிக்கூண்டு, இந்த மாதிரி எங்கள் பேஜில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மணிக்கூண்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.